வணக்கம் நண்பர்களே, டிடிஏ 2030 ஆடியோ போடுக்கு எத்தனை இன்ச் ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி டிடிஏ 2030 டபுள் ஏசி போட்டு வர ஆடியோ போடுக்கு எத்தனை இன்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஒரு நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பொதுவாக டிடிஏ 2030 பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஏசி ஆடியோ போர்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதில் வந்து இது 5 சேனல் ஆடியோ போர்டு, ஆனால் ஒவ்வொரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏசி தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆடியோ போர்டுக்கு நம்ம எத்தனை இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னா மினிமம் வந்து 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், 8 ஓம்ஸ் யூஸ் பண்ண வேணாம். அதேமாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஐசி போட்டு மோனோ போடு வரும். மோனோ போடு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச் ஸ்பீக்கர் வரையும் யூஸ் பண்ணலாம். 8 இன்ச் ஸ்பீக்கரில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அதை சப்பு பொருக்கு ஆடியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற போலந்தா இந்த மாதிரி நார்மல் மேக்னெட்டாக தான் இருக்கணும், ஹெவி மேக்னெட் யூஸ் பண்ண வேணாம். அதிலேயே மெயினாக பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதான் மேட்சிங்காக இருக்கும். 10 இன்ச் 12 இன்ச் இந்த மாதிரி எல்லாம் டிடி 2030 யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணால் படிக்கும், ஆனால் வந்து எஃபெக்ட் இருக்காது ரைட்டுங்களா. ஏன்னா அந்த ஊஃபருக்கு தகுந்த மாதிரி அது அவுட்புட்டு கொடுக்க முடியாது, அந்த ஆடியோ போட்டனால அந்தளவுக்கு சக்தி இருக்காது. அதனால் உங்களுக்கு வால்யூம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேசாக இறையிற மாதிரி இருக்கும், உதற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ் கம்மியான ஊஃபர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டிடி 2030 அருமையாக இருக்கும். ஆனால் இதில் டியூல் கோர் சப்ளை ஆடியோ போட நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீக்கரை சின்ன ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணுறப்பில் இருந்தால் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சின்னதாக யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இது வந்து டியூல் கோர் சப்ளை ஆடியோ போடுங்கிறனால சொல்கிறேன். சிங்கிள் கோர் சப்ளை ஆடியோ போடு நீங்கள் டிடி 2030 யூஸ் பண்ணுறப்பா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. ஏன்னா வந்து அது ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட்டு வந்தாலும் அந்த கண்டென்சர் அவுட்புட்டில் கொடுத்துருக்கனால அது ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த டியூல் கோர் சப்ளை பொறுத்தளவுக்கு அவுட்புட்டில் டிசி வோல்ட்டு வரும் ஃபால்ட் ஆச்சுன்னா. அப்படிங்கும்போது சின்ன ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது காயில் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1202 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பவர் சப்ளை இருந்துச்சுன்னா 24 வோல்ட் வரையும் கொடுக்கலாம் ரைட்டுங்களா. இந்த மாதிரி தான் நம்ம டிடிஏ 2030 யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து புதிய நண்பர்களுக்காக சொல்கிறேன், பொதுவாக டிடிஏ 2030 சிங்கிள் பவர் சப்ளை அதே மாதிரி டியூல் பவர் சப்ளை இந்த மாதிரி ரெண்டு ஆடியோ போர்டு வருது. அந்த ரெண்டு ஆடியோ போர்டில் நம்ம மெயினாக வந்து டுவெல் போர்சபிள் ஆடியோ போர்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஐசி நம்ம மாற்றுறோம்னா இந்த மைக்கா சீட் இருக்கு பாருங்க, இந்த பேக் சீட் வச்சுக்காங்களா, இது வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா இந்த ஐசியோட பாடி வந்து இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் டச் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பாடியில் எப்படி ஃபிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, பாடி வந்து கிரவுண்டாக இருக்கும். இந்த டுவெல் போர்சபிளை பொறுத்தளவுக்கு இந்த பாடியில் ஓல்ட் வரும், அப்படிங்கும்போது ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் டுவெல் போர்சபிள் ஆடியோ போர்டுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இந்த மைக்கா சீட்டு இந்த பேக் சைடு வச்சுக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி மைக்கா சீட்டு வச்சுக்கணும். சிங்கிள் போர் சப்ளை ஆடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்க டிடி 2030 அதில் மைக்கா சீட்டே வராது, அது டைரெக்டாக நம்ம இந்த ஹீட்ஸிங் பிளேட்லேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சிங்கிள் போர் சப்ளை பொறுத்தளவுக்கு இந்த பாடி வந்து கிரவுண்டாக இருக்கும், டியூல் போர் சப்ளை பொறுத்தளவுக்கு இந்த பாடி வந்து ஓல்ட் வரும் ரைட்டுங்களா. அப்படிங்கும்போது நம்ம அது மாதிரி கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.